வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோவை குக்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா சட்னி இது புளிச்ச கீரை வச்சு செய்கிறது ஒரு வாரத்துக்கு மேலே ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு சாப்பிட்லாம் சிம்பிளாக செஞ்சிடலாம் இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது இதுக்கு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பத்து வரமிளகா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கீரையை போட்டு நல்லா வதக்கணும் நல்லா சுருங்கி வர வரைக்கும் கீரையை நல்லா கிளீன் பண்ணி தண்ணியில் நல்லா அலசி வச்சுக்கணும் கீரையில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் காய வச்சுக்கணும் அப்போ தான் ஒன் வீக் மேலே ஆனாலும் நல்லாயிருக்கும் கீரை நல்லா வணங்கினதும் எடுத்து வச்சிடலாம் கொஞ்ச நேரம் ஆரட்டும் மிக்சியில் வறுத்து வச்சுருக்க மசாலாவை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக பொடிச்சு விட்டுடலாம் அதுக்கப்புறம் கீரையும் போட்டு வெழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ புளிச்ச கீரையை தாளிச்சிடலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு உளுந்து பருப்பு அரை டீஸ்பூன் ஒரு வரமிளகா கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க புளிச்சிக்கீரையை சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுருங்க அவ்வளோதான் நல்ல டேஸ்டான புளிச்சக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா சூடாக சாப்பாடு கூட கலந்து சாப்பிட்டா அருமையாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட அடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ